ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஈவினிங் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து வேர்க்கடலை, தோடோடு இருக்கிற வேர்க்கடலை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நிறைய மண் இருக்கும், டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4-5 times இதை க்ளீன் பண்ணோன்னா நல்ல சுத்தமாயிரும். ஸோ அதனால் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, நீட்டாகிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நான் வந்து அதை வந்து குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சிட்டேன். ஒரு 5 whistle விட்டுடலாம். 5 whistle வந்தோடனே நார்மலாக ரெடி ஆகிடும். எல்லாருக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். 5 whistle வச்சா போதும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, புதினா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். புதினா வந்து நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பானிபூரியோட அந்த இது வந்து என்கிட்ட பே பேக்கெட்டில் வாங்கினது இருக்குது. பூரி போடுற அந்த ஒரு செட் வந்து நான் பேக்கெட்டில் வாங்கினது வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது இருக்குதுல்ல, ஸோ போடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அது கூட டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். வேறு எதுவும் பண்ணலை. பொட்டேட்டோ உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஃபில்லிங் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து விசில் விட்டாச்சு. இதை மாதிரி 5 whistle விட்டுச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். அதனால் நான் மிக்சிங் ஜாரில் இந்த புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து ஈவினிங் டைம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேறு மழை டைம் வரையா, ஸோ அதனால் நான் இது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ 2 snacks பண்ணலான் இருந்தேன். ஒன்று வந்து பானிபூரி, இன்னொன்று வந்து வேர்க்கடலை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து அது கூடவே சேர்த்துட்டேன். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருந்தேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பண்ணுறது, இது நார்மலாக பண்ணோன்னா மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்ததுனால நார்மலாக பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். இப்போ நான் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன் இதை. நம்ம தேவையான அளவு இதை வந்து பண்ணால் போதும். கொஞ்சமாக பண்ணாலே நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சமாக நம்ம வந்து புதினா போட்டு அரைச்சா போதும், நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கூட நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ இவ்வளோ கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த பூரி பண்ணுறது நான் சொன்னிருந்தேன்ல, ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன் அது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மிளகு தூள், ஜீரகத்தூள், இஞ்சியும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஜூஸ் பண்ணி வச்சுருந்த புதினா, எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் புதினா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த இதை வந்து ஒரு ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது இன்னும் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இது பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை வந்து இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சிட்ருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாவும் இஞ்சியும் நான் இடிக்க மறந்துட்டேன். அது மிக்சியிலே போட்டு அரைச்சிருக்கணும். அதை வந்து அரைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ ஃபில்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு இது கூட சேர்த்து அரைச்சிட்டு நான் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. நான் எல்லாமே 1/2 spoon தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பானிபூரிக்கு நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றது ரெடி ஆயாச்சு. ஓகே, இப்போ வந்து பானிபூரி பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான அப்புறம்
ஒரு ஒரு இதாக போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பால் பாலாக வந்து அழகாக ஃப்ரை ஆகி வந்துடும். ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் நான் வெளியே பர்ச்சேஸ் பண்ணி இது வந்து பண்ணுறது. எனக்கு வந்து கரெக்டாக தெரியல வருமா வராதானே, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டு ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு நல்லா வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு, பால் பாலாக அழகாக வந்துச்சு. நான் ட்ரையலுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், ஸோ அதனால் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், ஃபஸ்ட்டு நான் ஒரு பேட்ச் போட்டேன் ஆனால் எனக்கு வந்துச்சு, ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்து போடும்போதும் ஒரே ஒரு இதே போட்டுட்டேன். போட்டு இதுவும் பாலாக அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் மூணாக போட்டேன், நல்லா அழகாக பால் போல் அழகாக வந்துச்சு. நான் வந்து இது எதில் பார்த்தேன் அப்படின்னா, இதை இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணது வந்து ஆர்த்தியக்கா சேனலில் பார்த்துருந்தேன். ஆர்த்தியக்கா யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்க லென்ஸில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அது கரெக்டாக தெரியல. அவங்க இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஏதாவது இன்ஸ்டண்ட்டான ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ வேணும்னா அவங்களோட சேனல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக நம்மளோட பால்ஸ், நம்மளோட பானிபூரி பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு. சரி ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு பேபி கொடுக்க போகிறேன். அக்காவோட பொண்ணு வந்திருந்தா, அவளுக்கு வந்து கொடுக்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். அவள் தான் இப்போ டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா, நம்மளோட வேர்க்கடலை வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம சாப்பிட்றது கூட கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு. ஸோ இந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கடலையை எடுத்து வச்சு சாப்பிடலாம். அந்த டைமில் வந்து செம்மையாக மழை பெஞ்சிச்சு. ஸோ அதையும் நான் வந்து லைட்டாக கேப்சர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன், அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து என் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறம் எல்லாமே அப்படி எப்படி கலைஞ்சே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். டெம்பரரியாக அரேஞ்ச் பண்ணதான் இது. இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் இன்னும் பண்ணலை, பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. நான் வந்து ஒவ்வொரு அப்டேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கேயும் கலைஞ்சி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 3 செல்ஃப் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு செல்ஃப் நான் இப்போ காமிச்சேன், இப்போ இது வந்து 2nd செல்ஃப். இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, நான் இப்போ தான் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எங்கேயாவது போகும்போது பார்த்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நமக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சமாக தான் திங்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி கிராக்கரி திங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஸ்பேஸ் வேணும் வைக்கிறதுக்கு. என் வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்குது பட் வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸ் மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ வைக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும், கீழே விழுந்துடும், உடஞ்சிரும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய நாள் இதை வந்து பேக் பண்ணி அப்படியே பாக்ஸ்லேயே வச்சுருந்தேன். இப்போ தான் நான் வந்து ரீசெண்டாக எடுத்த வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன் ஹேண்ட் யூஸ்னால் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நான் அதை வந்து வைக்க யோசிச்சே அப்படியே வச்சுருந்தேன். இப்போ தான் சரி இருக்கட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் அப்போ நல்லா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய வேலை இருந்துச்சு வீட்டில். அதுக்கப்புறம் இந்த இது வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க பாட்டில்ஸ் வந்து என் மாமியார் மாமனார் வந்து டீப் ப்ரோட்டீன் ஹெல்த் ட்ரிங்க் வந்து குடிப்பாங்க, ஏன்னா அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க குடிப்பாங்க. ஸோ அதில் உள்ள பாட்டில்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டில்ஸ் ரியலாகவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மற்ற பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக பர்ச்சேஸ் பண்ண பாக்ஸ் தான். அதே மாதிரி நெஸ்கஃபே சன்ரைஸ்க்கு ஃப்ரீ கிடச்ச பாட்டில்ஸ், அப்படிப்பட்ட கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இந்த செல்ஃபில் இருக்குது. இதை எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு இருக்கேன். ஆனால் இந்த பாட்டில்ஸை வந்து வெக்கேட் பண்ண மாட்டேன் எப்படியுமே, அதை யூஸ் பண்ணுவேன். அது நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, நல்ல திக்னஸ் கூடின பாட்டில் தான். ஆனால் கேப் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சீனிலாம் இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸில் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக வெக்கேட் பண்ணணும், அதுக்கு ஒரு நார்மலான ஒரு ஜார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நான் உங்களுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் காமிச்சிருப்பேன், இது ரெண்டும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். ஓகே, நான் வந்து இப்போது இந்த மாதிரி தான் என்னோடய அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணி எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணோன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக நீட்டாக இருக்கும்.
உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிச்சன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.